சினிமாவில் ஹீரோனாக நடிக்கலினாலும் ஒரு சில படங்களில் ஹீரோயின் கூட வந்து மக்கள் மனசில் தெரியப்படுற நடிகையாக இருந்தவங்க தான் ஸ்வர்ணமால்யா. ஆனால் இவங்க கொஞ்ச நாளாக எந்த படங்கள்லையும் தென்படலை. சரி, அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்வர்ணமால்யா April 22, 1981 நம்ம சென்னையில் தான் பிறந்தாங்க. இவங்க அப்பா பேர் கணேஷ், இவங்க அம்மா பேர் மாலினி, இவங்களுக்கு ராதிகாங்கிற ஒரு சிஸ்டரும் இருக்காங்க. தன்னோட ஸ்கூல் படிப்பை சென்னையில் முடிச்சுட்டு MOP வைஷ்ணவ் காலேஜில் படித்தாங்க. அதுக்கப்புறம் ஆக்டிங்காக அமெரிக்காவில் இருக்கிற சான் ஜோஸ் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் போய் படித்தாங்க. அப்போ தான் 2000 அலைப்பாயுதே படத்தில் நடிக்க சான்ஸ் கிடச்சி அந்த படத்துலேயும் நடித்தாங்க. அப்புறம் எங்கள் அண்ணா, பெரியார், மொழி போன்ற படங்களில் முக்கியமான ரோல்களில் நடித்தாங்க. ஸ்வர்ணமால்யா நடிகையை மட்டும் இல்லைங்க, டிவி ஆங்கரிங், பரதநாட்டியம்னு பல துறைகளில் சாதிச்சிருக்காங்க. சன் டிவியில் இளமை புதுமை, விஜய் டிவியில் கலக்க போதியாறு Season 2 ஷோக்கெல்லாம் ஆங்கராக இருந்தாங்க. அப்புறம் பாரதி ராஜாவோட தெக்கத்தி பொண்ணு, வந்தாலே மகராசி போன்ற சீரியல்களில் நடித்தாங்க. இது எல்லாத்தையும் விட இவங்களுக்கு பரதநாட்டியம் மேலே தான் அதே இன்ட்ரெஸ்டாமா. 3 பரதநாட்டியம் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னோட 17வது டான்ஸ்க்காக யுவகலா பாரத்துங்கிற ஒரு பெரிய அவார்டையும் வாங்கினாங்க. அப்புறம் பரதநாட்டியமில் இவங்க PhD முடிச்சிருக்காங்க. சென்னையில் ஒரு டான்ஸ் கிளாஸை ஓப்பன் பண்ணி பல குழந்தைகளுக்கு பரதநாட்டியம் கற்றுக் கொடுத்துட்டு சில ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸையும் கொடுத்துட்டு வராங்க ஸ்வர்ணமால்யா. நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டோங்கிற பேரில் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை நடத்தி அதில் சிலப்பதிகாரத்தை பற்றி ஒரு டான்ஸ் ட்ராமா பண்ணாங்க. அப்புறம் அதவே தமிழ் மற்றும் இங்கிலீஷில் புத்தகமாக எழுதி வெளியிட்டாங்க. ஸ்வர்ணமால்யா வாழ்க்கையில் சில கசப்பான சம்பவங்களும் நடந்திருக்குங்க. 2002 அர்ஜுன் ராஜாராமங்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி அமெரிக்கா போயிட்டாங்க. ஆனால் அப்புறம் அவர் கூட சில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 2004 அவரை டைவர்ஸ் பண்ணிட்டு சென்னைக்கே திரும்பவும் வந்துட்டாங்க. திரும்பவும் எப்போ நடிக்க வருவீங்கன்னு அவங்க கிட்ட கேட்டதுக்கு, டான்ஸ் ஸ்கூல், ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ், புக் ரைட்டிங்னு நான் ரொம்பவும் பிஸியாக இருக்கேன், நல்ல ப்ராஜெக்ட் அமைஞ்சா கண்டிப்பாக நடிப்பேன்னு ஸ்வர்ணமால்யா சொல்கிறாங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரோட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.